வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஓம் ஓம். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். ஹர ஹர நம பார்வதீ பதயே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்நாட்டவர்க்கும் மாணிக்கவாச்சகர் மலரடிகள் போற்றி போற்றி. நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. நல் இருள் நல்ல பரிபூர்ணமான அமாவாசை அர்த்தராத்திரி எல்லாம் ஏன்னா பௌர்ணமேனிக்காக கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன். நாதன்னு சொன்னால் தலைவன். முதலே பார்த்தோம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கன்னு. அப்புறம் நாதனே நாதன்கிறது நாத தகாரம் முதல்ல சொல்கிறது நாதா நாதனே நாதனே ஒலி வடிவமாக இருக்கிறவர். ஆக பிரளய காலத்தில் விசேஷமாக சொல்லப்படுறவராக ருத்ரமூர்த்தி சொல்லப்படுறார். அப்படி ருத்ர ரூபமாக இருக்கார்னு அர்த்தம். ஒரே வஸ்து தான், ருத்ர ரூபமாக விஷ்ணு ரூபமாக பிரம்ம ரூபமாக இருக்குது. சிருஷ்டி காலத்தில் பிரம்ம ரூபமாகவும் ஸ்திதி காலத்தில் விஷ்ணு ரூபமாகவும் சம்ஹார காலத்தில் ருத்ர ரூபமாகவும் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒரே வஸ்து தான். அதனால தான் சைவாகமங்கள்லாம் சிவலிங்கத்திலேயே மூன்று பாகங்கள் இருக்குது. பிரம்ம பாகம் இருக்குது, விஷ்ணு பாகம் இருக்குது, ருத்ர பாகம் இருக்குது. மூன்று பாகங்களோடு தான் இருக்குது சிவலிங்க ரூபமே. எந்த பூஜையாக இருந்தாலும் நாடி சந்தானம் பண்ணாலும் எது பண்ணாலும் சரி, அந்த த்ரிமூர்த்தி ஸ்வரூபமாக அதில் ருத்ர பிராதானியம் பரமசிவ பிராதானியம் வச்சுக்கிறதுனால சைவம்னு சொல்கிறோம். வைஷ்ணவத்துலேயும் அப்படி உண்டு. எல்லாத்துலேயுமே த்ரிமூர்த்திகளுக்கு ஸ்தானம் இருக்குது. ஆ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதில் நல்ல இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன். எல்லாம் இப்போ நடராஜரை பற்றி நிறைய தத்துவங்கள்லாம் வருகிறது. தில்லையுள் கூத்தனேன்னு அடுத்த வரி இருக்குது. இதில் நிறைய தத்துவார்த்தங்கள் இருக்குது. இப்போ நல்லா தூங்குகிறோம். நாம் தூங்குகிற போது பரிபூர்ண அஜ்ஞானம். ஜாக்கிரத அவஸ்தையிலையாவது கொஞ்சம் ஞானம் இருக்குது, ஆனால் ஞானத்துக்கு பின்னால் அஜ்ஞானமும் இருக்குது. அதாவது இப்போ என்ன பண்ணுறோம், ஏதோ கொஞ்சமாக தெரியுறது. இந்திரியங்கள்லாம் இருக்கிறதுனால உலகங்கள்லாம் தெரியுறது, விவகாரங்கள்லாம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் உண்மைங்கிறது அறியாமை. இந்த வாழ்க்கை உண்மை, நம்மளுடைய பிறப்பு வாழ்க்கை எல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோமே, அது அறியாமை தான். ஆனால் அறியாமையும் அறிவும் சேர்ந்துருக்கு விழிப்பு நிலையில். அப்புறம் கனவு நிலையிலையும் அறிவும் அறியாமையும் வேறொரு ரூபத்தில் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமல் மாத்திரம்தான் இருக்குது, ஒன்றுமே தெரியல. முழித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், சுகமகம் அஸ்வாப்சம் ந கிஞ்சித் அவேதிஷம் அப்படின்னு சாஸ்திரத்தில் படிப்போம். அதாவது நன்றாக தூங்கினேன், எனக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ அந்த ஒன்றுமே தெரியலேங்கிறது ஒருத்தனுக்கு தெரியறது. ஆஹா, அஜ்ஞான சாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அஜ்ஞானத்தை அறிகிறவன். இப்போ இருட்டு இருக்குது, இருட்டு வந்து இருட்டு இருக்குன்னாவது தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு அஜ்ஞானம் இருக்குன்னே தெரியாது. அதனால தான் அஜ்ஞானத்தை அப்படி வர்ணிக்கிறார்கள் பெரியோர்கள். தனக்கு அஜ்ஞானம் இருக்குதுன்னு ஒருத்தன் ஒத்துக்கவே மாட்டான். எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் தனக்கு அறிவு இருக்கிற மாதிரி காமிச்சுக்க பார்ப்பான். அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் கோபம் தானே வருகிறது. அறிவு கெட்டவனே அப்படிலாம் திட்டினா கோபம் வர தானே செய்கிறது. அறிவு இருக்கோ இல்லையோ அது சொல்கிறதுக்கு நீ யாரும்போம். அப்போது இந்த அஜ்ஞானம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. ஜாக்கிரத அவஸ்தையில் அஜ்ஞானம் ஞானம் ரெண்டு இருக்குது. ஆனால் இந்த ஞானம் வந்து விபரீத ஞானம், ராங் நோஷன்.
இந்த ஞானம் சரியான ஞானம்னு சொல்லிட முடியாது. சாஸ்திரம் படித்து ஈஸ்வர பக்தியோடு இருக்கிற ஞானம்தான் சரியான ஞானம். சாதாரணமாக இது படிக்காமல் இருக்கிற ஞானம் இருக்கே அது அஜ்ஞானம் இருக்கிறது கூட தெரியாது. வேதா சாஸ்திரம் படித்தா தான் நமக்கு எவ்வளோ அஜ்ஞானம் இருக்குதுன்னு தெரியும். திருவள்ளுவர் சொன்னார், அரிதரும் அறியாமை போலும்னார். காமத்துப்பாலில் சொன்னார், அதாவது படிக்க படிக்க தான் நமக்கு எவ்வளோ தெரியலேங்கிறது தெரியும். படிக்க படிக்க நமக்கு எவ்வளோ தெரியலேங்கிறது தெரியும். அரிதரும் அறியாமை போலும் பர். படிக்காத வரைக்கும் என்னென்னா சொல்கிறாங்க இல்லையா, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னா. ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, சந்தோஷம்னு. தெரிஞ்சால் அறகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம், எதுவும் முழுசாக தெரிய மாட்டேங்கிறது. எதுக்கு இது நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது சொல்கிற போது சேக்கிழார் ஒன்று சொல்கிறார், அதாவது இந்த இயற்பகை நாயனார்னு 63 நாயன்மாரில் ஒருத்தர், அவர் வந்து சிவனடியார்களுக்கு தினம் சாப்பாடு போடுவார். அவர் என்ன எல்லாம் அவரும் ரொம்ப பெரிய பெரிய விவசாயி, விவசாயம் பண்ணுறவர், சிவபக்தர், பரமசிவபக்தர். அவர் அவரை பற்றி சொல்கிற போது நிறைய சொல்லுவார். இதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பெரியவங்க சொல்லிலாம் நான் கேட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கேட்டதுனால அது இன்னும் மனசில் ஆழமாக இருக்குது. அந்த இயற்பகை நாயனார் ஒரு நாளைக்கு சிவபெருமான் சோதிக்கிறதுக்காக வருவார். ஒரு அமாவாசை அன்றைக்கி ராத்திரி வருவார், பசிக்கிறதும் பார். 7 மணிக்கு அன்றைக்கி வீட்டில் ஒன்றும் கிடையாது, காலம்பரம் எல்லாம் நெல்லெல்லாம் விதைக்கப்பட்டாச்சு. அந்த வீட்டம்மா கேட்கவே வேண்டாம், அந்தம்மா என்ன சொல்கிறா, இங்கே காலம்பரை வயலில் விதைக்க போட்ட நெல்லெல்லாம் போய் எடுத்துன்னு வாங்கும், அதை நான் வந்து நெருப்பில் வச்சு காய்ச்சி குத்தி புடைச்சி இவருக்கு சாப்பாடு போட்டு விடுறேன் அப்படிங்கிற அந்தம்மா. இது ஒரு விளையாட்டாகவே சிவபெருமானுடைய திருவிளையாடல், பக்தனுடைய மகிமையை காட்டுறதுக்காக. அவர் என்ன பண்ணுறார், அமாவாசை இன்றைக்கி ராத்திரி இருட்டு, அந்த இருட்டில் போய் தான் விதைச்ச நெல்லை எடுக்கிறதுக்காக போகிறார். அது எப்படி இருந்ததுன்னு சேக்கிழார் வர்ணிக்கிறார். சிவபெருமானை வழிபடாதவர்களுடைய உள்ளம் போன்று இருந்தது அந்த இருள் அப்படின்னார். சிவபெருமானை வழிபடாதவர்களுடைய, சிவபெருமானே அறியலை, தன்னையும் அறியலை, சிவத்தையும் அறியலை, ஜீவனையும் அறியலை, சிவத்தையும் அறியலை. அப்போ அந்த மனசு எவ்வளவு அறியாமல் இருளில் இருக்கும் இப்படி வர்ணிக்கிறார் மாணிக்கவாசகர். இதே சிவபுராணத்தில் சொன்னார், ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. இந்த ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உன்னை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் அவன் உணரலை, அவ்வளோதான். அது மாதிரி அந்த இருட்டு அப்படி இருந்ததுன்னு வர்ணித்தார். அதுக்கப்புறம் அவர் எடுத்துன்னு வந்தார், அவர் சிவபெருமான பசியாறினார். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு பற்றி சேர்க்கிறார்னு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், சோறு போட்டு சோறு பெற்றார். சோறு போட்டு சோறு பெற்றார் அப்படின்னா, சோறுன்னா மோக்ஷம்னு ஒரு அர்த்தம், சோறுன்னா வயலில் விளைஞ்ச இது. சோழவள நாடு சோறுடை தூம்பாங்க. சோழ தேசத்தில் நல்ல நெற்பயிர்கள், காவிரி பல ஆயர்கள் பாய்கிற இடம் ஆகையினால் அங்கங்கே நெற்கழனிகள்லாம் இருக்கிறதுனால நல்ல நெல்லெல்லாம் விளைஞ்சு வர்ற இடம், அதனால் சோறு அப்படின்னு சொல்கிறது. ஆனால் உண்மையில் அது இல்லை. சோழ நாட்டில் வந்து ஏகப்பட்ட சிவாலயங்கள், கும்பகோணத்துக்குள்ளே மாத்திரம் எத்தனை சிவாலயம் இருக்குன்னு கணக்கே தெரில, ஆயிரக்கணக்கில் இருக்குங்கிறாங்க கும்பகோணத்தில். அப்படி தஞ்சாவூர் அந்த தஞ்சை மாவட்டம், அந்த சோழ தேசம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் ஒரே தேவ ஆலயங்கள், மோக்ஷஸ்தானங்கள்னு அர்த்தம். சோறுன்னா மோக்ஷம்னு அர்த்தம். சோழவள நாடு சோறுடைத்துன்னா, இந்த உடம்புக்கு கொடுக்குற சாப்பாடு மாத்திரம் இல்லை, உயிருக்கே உணவை கொடுக்கக்கூடிய கோவில்கள் அவ்வளவு ஏராளமாக இருக்குது. சோறுடைத்துன்னா மோக்ஷத்தை உடைத்துதுன்னு அர்த்தம். சோழ தேசத்தில் இருந்தால் மோக்ஷம் நிச்சயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் தில்லையுள் கூத்தன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அஞ்ஞானத்தையும் பிரகாசப்படுத்திக்கிண்டு அந்த தூய உணர்வு. அது மாத்திரமில்லை, நடராஜர் வந்து சிதம்பரம்னு பேர். நடராஜர் வந்து இருக்கிற ஆடுற இடத்த சித்சபாங்கிறோம், தமிழில் திருச்சிற்றம்பலம்ங்கிறோம். ஆ சித்சபா சபாநாயகர் தான் இன்றைக்கும் அந்த தீட்சிதர்கள்லாம் சொல்லுகிறார்கள், சபாநாயகர். சிவகாமசுந்தரிய சமேத சபாநாயகருங்கிறாங்க. என்ன சபான்னா, நம்ம எண்ணங்கள் தான் சபை, அந்த எண்ணங்களையெல்லாம் ஒளிர்விக்கிற உணர்வாக இருக்கார்.
சிவபெருமான். அந்த உணர்வைத்தான் கான்ஷியஸ்னஸ், டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இப்போல்லாம் சில பேர் அறிவு திருக்கோயில்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அறிவு திருக்கோயில் அன்னையிலேருந்து இருக்குது. அது மெய்யறிவு, மெய்யறிவு. அது சிதம்பரம் அப்படின்னு சொன்னால் அந்த சித்துங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சைத்தன்யம், சித்துலேருந்து தான் சைத்தன்யம் வந்தது. சைத்தன்யம்னு சொன்னால் தூய உணர்வுன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் அறிகிறோம் இல்லையா, நம்முடைய அறியாமை. எனக்கு தெரியாதுங்கிறதும் தெரியறது, தெரியுங்கிறதும் தெரியறது, தெரிஞ்சதில் இருக்கிறது மறந்து போனதும் தெரியறது, எல்லாம் எனக்கு தெரியறதுங்கிறோமே. அதனால தான் நமக்குள்ள சாட்சி ரூபமாக இருக்கார். சாட்சி சாட்சாத் ஈக்ஷத்தே இது சாட்சி. ஆக நல்ல இருளில்னா என்ன அர்த்தம், இருளே நல்ல இருள் வேறு, கெட்ட இருள் வேறையா. நம்ம சாஸ்திரத்திலெல்லாம் சொல்லுவோம் மாயையை வந்து அசுத்த மாயா சுத்த மாயாம்போம். அசுத்த மாயைங்கிறது இந்த அதர்மம் காமக்ரோதம் இதெல்லாம் அசுத்த மாயா. இதெல்லாம் சுத்த மாயை. ஈஸ்வர பக்தி பண்ணுறது, ஜனங்களோட சத்சங்கத்தில் இருக்கிறது, குரு பக்தி, லிங்க பக்தி, சங்கம பக்தி இதெல்லாம் பண்ணுறது சுத்த மாயான்னு பேர். இந்த சுத்த மாயையில் விளங்குறார்னு அர்த்தம். அதனால் நல்ல இருள்னு வேறு போட்டார். இருள்னு போடக்கூடாதா? இருட்டுன்னா அதில் நல்ல இருட்டு கெட்ட இருட்டுன்னு இருக்குன்னு தானே அர்த்தமாகுது. நல்ல கருக்கும்னு இருட்டுப்பான்னா அதெல்லாம் பாஹ்யமாக சொல்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருட்டு அவ்வளோ பலமாக இருக்கு. அதுவும் என்னதுன்னா நம்ம சாஸ்திரப்படி ரொம்ப ஆழமாக பார்த்தோம்னா இறைவனுக்கு அன்னியமாக ஒரு பொருளும் இல்லை. இறைவனுக்கு அன்னியமாக நம்மளை வச்சுக்கிறது கூட செகண்டரி தான், ரெண்டாம் பட்சம்தான். இப்போ இந்த ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ காலையில். அதில் ஒரு இது வருது, தத்துவார்த்தம். ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒருத்தன் தனக்குன்னு சுயநலத்தோடு எதா பண்ணினான்னா அவனுக்கு சக்தி வளராது அப்படிங்கிறார். இப்போது ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வதம் பண்ணுறதுக்கு முன்னால் அகஸ்தியர் வந்து ராமருக்கு இதை உபதேசம் பண்ணுறார், ஆதித்ய ஹிருதயத்தை. அப்படி உபதேசம் பண்ணுற போது இது ஒரு லீலை. அகஸ்தியர் வந்து ராமருக்கு சொல்கிற மாதிரியும் ராமர் அதை கேட்டு பண்ணுற மாதிரியும் அப்படி வந்து வால்மீகி அதை அமைச்சிருக்கார். விஷயம் என்னன்னா, அதாவது எனக்குன்னு நான் சண்டை போடுற போது எனக்கு சக்தி குறையிறது, நான் சமூகத்துக்குன்னு பண்ணுற போது அந்த சமூகத்தோட இணையிற போது சக்தி கூடுறது, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் காரியம் பண்ணுறேங்கிற போது எனக்கு சக்தி கூடுறது, இல்லை எனக்கு மாத்திரம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற போது சக்தி கூடாது, இருக்கிற சக்தி குறைஞ்சி போயிடும். அப்படி ஒரு பாவத்தை சொல்லி கொடுக்குறார். அந்த சூரிய பகவானுக்கும் எனக்கும் இருக்கிற தாதாத்மியம், யோசாவசௌ புருஷ சோகமஸ்மி, அந்த சூரிய பகவானிடத்தில் இருக்கக்கூடிய தத்துவமும் எங்கிட்ட இருக்கிற தத்துவமும் ஒன்று அப்படிங்கிற அந்த உத்தமமான பாவம், அது சத்தியம் கூட, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அந்த தாதாத்மியங்கிறார், சூரிய தாதாத்மியம். தாதாத்மியம்னா அதுவாகவே என்னை நினச்சிக்கிறது, எல்லாமாகவே என்னை நினச்சிக்கிறது. த்வம் பிரம்மா, த்வம் விஷ்ணுஸ்துவம், ருத்ரஸ்துவம், இந்திரஸ்துவம், அக்னிஸ்துவம், வாயுஸ்துவம், சூரியஸ்துவம், எல்லாம் நீ தான் அப்படின்னா ஒரே ஆளை தானே சொல்கிறோம், ஒரே தத்துவத்தை தான் சொல்கிறோம். ஆக நல்ல இருளில் நட்டம், நட்டம்னு சொன்னால் நாட்டியம், நட்டம் பயின்று ஆடும் நாதன். அவருக்கு என்னத்துக்கு, ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றின்னு பாடினார். நீ ஒன்றும் வேத பகவான் என்ன வேதம் படிக்கிறாரா என்ன? அவர் வாய் வேதம் சொல்லிகிட்டே இருக்கு. மறையோதும் வாயானை அப்படிங்கிறார், சந்தோக சாமம் ஓதும் வாயானைங்கிறார். திருவிழி மழையில திருநாவுக்கரசர் பாடுறார் சுவாமியை பார்த்து, இந்த கல்யாண சுந்தர சுவாமியை பார்த்து, சந்தோக சாமம் ஓதும் வாயானை. சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்கிறாராம், ஏன்னா அந்த ஊரே சாமவேதிகள் நிறைஞ்சிருந்த ஊர். அப்பேற்பட்ட ஊரில் சிவபெருமான் சாமவேதம் ஓதுறார். காலையில் எழுந்து அதில் நிறைய வர்ணனைகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி மாளாது. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நல்ல இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன். பயின்று ஆடுங்கிறது உபச்சாரம், அதாவது அபியாசம் பண்ணினா எவ்வளவு அபியாசம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ணுறோங்கிறது அனாயாசமாக போயிடும். அபியாசம் இல்லைன்னா அனாயாசமாக பண்ண முடியாது, எல்லாம் தடுமாறும். அதனால் பகவான் நட்டம் பயின்று ஆடுறார்னா பயின்று ஆடினவரை போல பாவனையாக சொல்லிக்கணும். நாதனே அப்படின்னா இது வெளியில் ஸ்மசானத்தில் ராத்திரியில் தாண்டவம் ஆடுறார் அப்படிங்கிறது பாஹ்யம்,
ஆனால் ஆந்தரமாக நம்முடைய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து அஞ்ஞானத்தை அழித்து அந்த சைத்தன்ய தாண்டவம் இந்த இந்த அணு 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 பற்றி ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல நடராஜரை தான் வச்சுருக்காங்க. அணுவிலே அகண்டமாட அணுவினால் அனைத்துமாட அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி சிவபெருமான் வந்து இந்த தாண்டவம் ஆடுறதை பற்றி வர்ணனைகளுக்கு பஞ்சமே இல்லை. சுவாமியோட தாண்டவங்கள்லாம் அத்தனை கரணங்கள், இதெல்லாம் பரத சாஸ்திரத்தில் அவ்வளோ சொல்லியிருக்கு. சிதம்பரம் கோவிலில் போனேன்னா இந்த கிழக்கு கோபுர வாசலில் அந்த ராஜகோபுரம் கிழக்கு கோபுரம் அந்த வழியாக தான் மாணிக்க வாசகர் உள்ளே போனார்னு சம்பிரதாயம். நாலு கோபுரம் இருக்குது, நாலு கோபுரத்துலேருந்தும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நுழையில் நால்வரும் நாலு வாசல் வழியாக வந்தாங்கம்மாங்க. கிழக்கு கோபுர வாசல் வழியாக தான் மாணிக்க வாசகர் உள்ளே போயிருக்கார். ஆனால் அங்கே அந்த கோபுரத்தில் அந்த ராஜகோபுரத்துக்குள்ளே பார்த்தா ரெண்டு பெரிய கருங்கல் நிலை இருக்குது, இன்றைக்கும் பார்க்கலாம். எல்லாம் பராமரிக்கணும், நம்ம தேசத்தில் இதுக்கெல்லாம் கோயிலை இடிக்கணுங்கிறாங்களே, வாயில் அந்த வார்த்தை வரலாமா? சில பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் கஷ்டமாக தான் இருக்குது, அதெல்லாம் பேசினா கொஞ்சம் வேறு விதமாக போகும், வேண்டாம். அப்போ அத்தனை அந்த கல்லில் அத்தனையிலையும் ஒன்னொன்றுலையும் நாலு தூண் இருக்கு, நாலு நிலை இருக்குது. இந்த நாலுலையும் 26 என்னவோ கணக்கில் இப்படி வட்ட வட்டமாக போட்டு தாண்டவம் போட்டு அதாவது பரத ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கு. பரதத்தில் கிரந்த லிபியில் அந்தந்த ஸ்லோகங்கள் பரத நாட்டிய சாஸ்திரத்தோட ஸ்லோகங்கள்லாம் எழுதி போட்டிருக்கு. 108 தாண்டவம், 108 கரணங்களும் இருக்குது. ஒரு ஒரு கரணத்துக்கும் ஒரு லட்சணம், ஒரு தத்துவம், அதனால் சிந்தனைகள். நம்ம பார்த்தா நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொல்லிவிடலாம் ஒரு வரியில். இதை மாத்திரம் நம்ம ஆழமாக சிந்தித்தோம்னா இது பெரிய 500 பேஜ் புஸ்தகம் மாதிரி ஆனாலும் ஆகும். எத்தனை நாள் பேசுறது தெரியல. பரதநாட்டிய சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்கள் எல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். ஆகமங்கள்லாம் வந்து நடராஜமூர்த்தியினுடைய ஸ்வரூபங்கள், அவருடைய லக்ஷணங்கள் எல்லாம் விதவிதமாக சொல்கிறது. எத்தனை நடராஜமூர்த்திகள் சிதம்பரத்திலே ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்ல, இப்போவும் இருக்குங்கிறாங்க. 30-40 ரூபங்கள் இருக்குது, உள்ளுக்குள்ளே தனியாக வச்சுருக்காங்க. ஸ்வர்ணத்திலிருந்து மரகதத்திலிருந்து எத்தனை நடராஜமூர்த்திகள். இந்த பாரத தேசத்தினுடைய அதாவது இன்னர் வெல்த் அண்ட் எக்ஸ்டர்னல் வெல்த், அதாவது இந்த மனசில் இருக்கிற அறிவு செல்வம், பண்பு செல்வம், வெளியில் இருக்கிற புறச்செல்வம் எதுவுமே குறைவு கிடையாது. காரணம் என்னென்னா இதனால தான், அது வெளியில் இருக்கிறதுனால ஒன்றும் உள்ளே இல்லை, இது நல்லா இருக்கிறதுனால வெளியில் எல்லாம் சேர்ந்து வருது, அதுதான் மகிமை. ஆகவே அறியாமைங்கிற இருள், அது மாத்திரம் இல்லை, இந்த பக்திங்கிற ஒரு மார்க்கத்தில் சிவபெருமான் நன்றாக உள்ளத்துக்குள்ளே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். எத்தனை பாடியிருக்காங்க, இவர் பாடியிருக்கார், முத்துசுவாமி தீட்சிதர் பாடுறாரு, ஆனந்த நடன பிரகாசம் சித் சபேஷம். அந்த வரிகள்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்கு. நான் சும்மா இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேனே தவிர விஷயத்தை டீப்பாக ஆழமாலாம் சொல்கிறதுக்கு அவகாசம் போகாது. நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே, நாதனே ஆடும் நாதனே, பயின்று ஆடும் நாதனே, நட்டம் பயின்று ஆடும் நாதனே, இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே, நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. அது வந்து தத்துவம், அதுதான் சிதம்பரத்தில் தில்லை காடு. அந்த தில்லைங்கிற ஒரு விருட்சம், அந்த விருட்சங்கள்லாம் நிறைஞ்ச அந்த காட்டுக்குள்ளே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். கோபாலகிருஷ்ண பாரதி அத்தனை பாட்டு பாடியிருக்கார் நடராஜர் பேரில். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானம் ஆகுமா, எல்லாம் வார்த்தைகளே கிடையாது. தமிழ்நாடு தான் நடராஜருக்கு சிறப்பு. மற்ற தமிழ்நாட்டை தவிர எங்கள் வெளியில் போயாச்சுன்னா எங்கே நடராஜர் அவ்வளோ விசேஷமாக பார்க்குறது கடினம். தமிழ்நாட்டுக்கு தான் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கேருந்து தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு போய், இப்போ நான் காஷ்மீர்லாம் ஜம்முலெல்லாம் அந்த கரண் சிம் அவங்க ராஜ குடும்பத்தில் இங்கேருந்து ஒரு பெரிய நடராஜரை பண்ணி கொண்டு போய் வச்சுருக்காங்க. உலகத்திலேயே நடராஜருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரதேசம் தமிழ்நாடு.
நடராஜமூர்த்தி இல்லாத சிவாலயங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது இந்த பாண்டிய தேசத்துலலாம் கருங்கல்ல இருக்குது. இந்த சோழ தேசங்கள்லாம் அதிகமாக கருங்கல்ல இல்லை, எல்லாம் பஞ்சலோக விக்கிரகங்களாக தான் இருக்குது. இங்கெல்லாம் மதுரையில் போய் பார்த்தா சுவாமிக்கு 10 கை சிவம் தச திகந்தர விஜிருபித கரம் அப்போ ஏற்பட்ட அந்த 10 கையும் வீசி ஆடுறாருன்னா எப்படி இருக்கும்? வெள்ளி அம்பலத்தில் கால் மாறி ஆடுறார். இதெல்லாம் தனியாக இது ஒரு பெரிய நடராஜ தத்துவம்னு சொல்லி விபுலானந்த அடிகள் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். இலங்கையில் விபுலானந்தடிகள் நடராஜ தத்துவம்னு ஒன்று போட்டிருக்கார். ரொம்ப சின்னது, அதுக்காக எவ்வளோ படித்தாலும் தீராது. என் மனசுக்குள்ளே அவ்வளவு ஓடுறது, எல்லாத்தையும் வகுத்து தொகுத்து சொல்கிறதுக்கு சுவாமி தான் அனுகிரகம் பண்ணணும். இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் இன்றைய இந்த சிவபுராண சிந்தனையை. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் மாணிக்க வாசகர் மலரடிகள் சத்குருநாத மகாராஜிக்கு ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஓம். ஓம் ஓ